ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி ஈவினிங்கில் பசங்களுக்கு சுட சுட ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு வானலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதை வெறும் கேழ்வரகு மாவிலே செய்யலாங்க, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் அரிசி மாவு கூட சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கினேங்க. இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு, இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கினேங்க. வெல்லம் வேணாலும் நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் வேணாங்க. வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சாலே போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கேழ்வரகு மாவில் 1/2 கப் அளவுக்கு துருவளை தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவில் வெள்ளக்கரிசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டைகளாக பிடிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் இது மாதிரி தட்டிக்கலாம். நம்ம ப்ளைனாக தட்டி வைக்காமல் ஒரு ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு விடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் பசங்க சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இதை வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்றேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ராகி மாவை வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்லாங்க. இந்த ராகி கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.